அதிகமா கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடிய ஆளா நீங்க? சரி, ஆம்பளை சோடா வேணுமா பொம்பளை சோடா வேணுமா? குறிப்பா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இல்ல லெமன் ஜூஸ் போல அசிடிக் கண்டென்ட் அதிகமா இருக்கிற கூல் ட்ரிங்க்ஸை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா பல்லோட உள்பக்கம் இது போல கரைஞ்சு போகும். இதைதான் நாங்க டென்டல் எரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பல்லோட வெளிப்பக்கம் எந்த பாதிப்பும் இருக்காது. கூல்ட்ரிங்க்ஸ் தொடர்ந்து உள்பக்கம் பட்டுட்டே இருக்கிறதுனால உள்பக்கம் மட்டும்தான் கரையுங்கிறதுனால நிறைய பேர் இதை கண்டுக்காமலே விட்டுருவாங்க. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எல்லா பற்களும் எரோட் ஆயிட்டு ஒரே நேரத்துல எல்லா பற்களும் வலி கொடுக்கற அளவுக்கு போய் சேர்ந்துரும். அதனால உங்களோட பற்கள்ல இது போல எரோஷனை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கூல்ட்ரிங்க் சாப்பிட்றதை குறைச்சிட்டு உடனடியாக உங்கள் டென்டிஸ்ட் போய் பாருங்கள். இதை சிம்பிளாக ஒரு ஃபில்லிங் மாதிரி பண்ணி சரி செஞ்சுக்க முடியும்.